ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் Crazy மேத் இன்னைக்கு இந்த வீடியோவில் illustration நம்பர் 20 பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இலஸ்ட்ரேஷன் நம்பர் டுவெண்ட்டி பாண்டியன் டஸ் நாட் கீப் ஹிஸ் புக்ஸ் under டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃப்ரம் த following இன்ஃபர்மேஷன் prepare ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் on தட டேட் ஓகேவா நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் போட சொல்லியிருக்காங்க ஃபர்தரா கீழே என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்னிச்சரோட ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஃபர்னிச்சர் என்னது அசட்டா நெக்ஸ்ட் கேஷ் அண்ட் ஹேண்டோட ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க கேஷ் அண்ட் ஹேண்ட் என்னது அசட் டெட்டாஸோட ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க டெட்டாஸும் என்னது அசட் நெக்ஸ்ட் ஸ்டாக்கோட ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸ்டாக்கும் என்னது நமக்கு அசட் நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க பில்ஸ் ரிசீவபிள் என்னது அசட்டா நெக்ஸ்ட்டு பேங்க் லோனோட ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க பேங்க் லோன்னாலே என்னது கடன் அப்போது லயபிலிட்டி நெக்ஸ்ட்டு கிரெடிட்டார் கிரெடிட்டாரோட ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க கிரெடிட்டாரும் நமக்கு லயபிலிட்டி தான் நெக்ஸ்ட்டு கீழே ஃபர்தராக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க Cash purchase கொடுத்துருக்காங்க credit பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு Carriage on Purchases இது எங்கே வரும் ட்ரேடிங்கில் வருமா கேரியேஜ் ஆன் பர்ச்சேசஸ்னா ட்ரேடிங்கில் வரும் கேரியேஜ் ஆன் சேல்ஸ்னால் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரும் நெக்ஸ்ட்டு கமிஷன் received. இது எங்கே வரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டில் வரும் இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் இது எங்கே வரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டில் வரும் நெக்ஸ்ட்டு drawings. ட்ராயிங்ஸ் என்ன பண்ணுவோம் பேலன்ஸ் ஷீட்டில் லெஸ் பண்ணி போடுவோமா அடிஷனல் கேபிட்டல் என்ன பண்ணுவோம் பேலன்ஸ் ஷீட்ல ஆட் பண்ணி போடுவோம் நெக்ஸ்ட் சேலரி சிதைங்க வரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டில் வரும் ஆஃபீஸ் ரெண்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டில் வரும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ரைட் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆன் ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர்ல ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ ஃபர்னிச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தேர்ட்டி தௌசண்டா அந்த தேர்ட்டி தௌசண்ட்ல ஃபைவ் பர்சன்ட் கண்டுபிடிச்சி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் போடணும் பேலன்ஸ் ஷீட்ல டிப்ரிசியேஷனை மட்டும் லெஸ் பண்ணி போடணும் நெக்ஸ்ட் கிரியேட் ப்ரொவிஷன் ஆஃப் ஒன் பெர்சன்டேஜ் ஆன் டெட்டாஸ் டெட்டாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி தௌசண்ட் கொடுத்துருக்காங்களா இந்த சிக்ஸ்டி தௌசண்ட்ல ஒன் பர்சன்டேஜ் எவ்வளோ சிக்ஸ் ஹண்ட்ரடா இந்த சிக்ஸ் ஹண்ட்ரடை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயும் போடணும் பேலன்ஸ் ஷீட்டில் லெஸ் பண்ணி போடணும் எப்போவுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது இருந்து தான் கண்டுபிடிச்சி போடணும் கொஷின் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஆன்சர் போடலாம் ஃபர்ஸ்ட்டு கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா பாருங்கள் கேபிட்டல் கொடுக்கல அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் பர்ச்சேஸ் சேல்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல இந்த புக்ஸ் ஆஃப் பாண்டியன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஜான்வரி டூ தௌசண்ட் எயிட்டீன் எழுதிட்டு லைபிலிட்டிஸ் ருபீஸ் அசட்ஸ் ருபீஸ் ஃபஸ்ட்டு அசட் சைட் என்ன வரும் கேஷ் அண்ட் ஹேண்ட் டென் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டாக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் டெட்டாஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் பில்ஸ் ரிசீவபிள் டுவெல் தௌசண்ட் ஃபர்னிச்சர் தேர்ட்டி தௌசண்ட் லயபிலிட்டிஸில் கிரெடிட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பேங்க் லோன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இது எல்லாமே என்ன அமௌண்ட்டு ஓப்பனிங்கான அமௌண்ட்டு தான் எடுத்து போடணும் இப்போ எப்பவுமே அசட் சை தான் அதிகமாக இருக்குமா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்டையும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லெஸ் பண்ணனா கிடைக்கும் எயிட்டி தௌசண்ட் இதுதான் நமக்கான ஓப்பனிங் கேபிட்டல் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் போட போகிறோம் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ரெண்டு தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் எயிட்டின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன வரும் ஓப்பனிங் ஸ்டாக் வருமா ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் போடணும் நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸில் கேஷ் பர்ச்சேஸும் நம்ம கொடுத்துட்டாங்க கிரெடிட் பர்ச்சேஸும் கொடுத்துட்டாங்க கேஷ் வந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கிரெடிட் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஃபார்ட்டி தௌசண்ட் நெக்ஸ்ட் கேரியேஜ் ஆன் பர்ச்சேசஸ் கேரியேஜ் ஆன் பர்ச்சேசஸ்னா எங்க வரும் ட்ரேடிங்ல வருமா கேரியேஜ் ஆன் பர்ச்சேசஸ் த்ரீ தௌசண்ட் சேல்ஸும் அதே தான் கேஷ் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் ரெண்டுமே குடிச்சிட்டாங்க கேஷ் வந்து லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிரெடிட் வந்து எயிட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒன் லேக் கிடைக்கும் நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கு நமக்கு லெவன் தௌசண்ட் இருக்கு இப்போ பை க்ளோசிங் ஸ்டாக் லெவன் தௌசண்ட் போடணும் இப்போ எந்த சைட் கிரேட்டராக இருக்கு கிரெடிட் சைட் கிரேட்டராக இருக்கா அப்போ ஒன் லேக் லெவன் தௌசண்ட் கிடைக்குது ஆட் பண்ணால் அதுலேருந்து டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இது மூணுத்தையும் லெஸ் பண்ண கிடைக்குது ஃபார்ட்டி தௌசண்ட் இதுதான் நமக்கான கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரும்போது என்னாகும் பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் ஃபார்ட்டி தௌசண்ட் நெக்ஸ்ட்டு டெபிட் சைடில் என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம் டூ சேலரிஸ் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கேரியேஜ் ஆன் சேல்ஸ் செவன் ஹண்ட்ரட் ஆஃபீஸ் ரெண்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் interest on bank loan 2500 depreciation on furniture 5% ஆன் ஃபர்னிச்சர் ஃபைவ் பர்சன்ட் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்போனீச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தேர்ட்டி தௌசண்ட் கொடுத்துருக்காங்களா இந்த தேர்ட்டி ல தான் என்ன பண்ணும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஸ் ஒன் பெர்சன்டேஜ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்களா அந்த சிக்ஸ்டி 1 ஒன் 60, 60, 600 அது நெக்ஸ்ட் கமிஷன் ரிசீவ் நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகுது அப்போ எந்த சைடு வரும் கிரெடிட் சைடு வருமா இப்போ பை கமிஷன் ரிசீவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குது கிரெடிட் சைடு அதிகமாக இருக்கா ஆட் பண்ணால் ஃபார்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ஃபார்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதெல்லாத்தையும் லெஸ் பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இதுதான் நமக்கான நெட் ப்ராஃபிட் இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஃபஸ்ட்டு அசட் சைடில் என்னெல்லாம் ஒன்றுன்னு இதுலாமா கேஷ் இன் ஹேண்ட் செவன்டீன் தௌசண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டாக் எவ்வளோ லெவன் தௌசண்ட் க்ளோஸிங்கில் கொடுத்துருக்காங்க டெட்டாஸ் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் கொடுத்துருக்காங்க இந்த சிக்ஸ்டி தௌசண்ட்லேருந்து லெஸ் ப்ரொவிஷனு சிக்ஸ் ஹண்ட்ரட் பண்ணுன்னது ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபில் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க ஃபர்னிச்சர் தேர்ட்டி தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து லெஸ் டிப்ரிசியேஷன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணால் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு லயபிலிட்டி சைட் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எயிட்டி தௌசண்ட் இதை நம்ம தான் கண்டுபிடிச்சோம் ஆட் நெட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்போ எயிட்டி தௌசண்டையும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஆட் பண்ணனா கிடைக்கும் ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஆட் அடிஷ்னல் கேபிட்டல் அடிஷ்னல் கேபிட்டல் ஃபோர்டீன் தௌசண்ட் என்ன பண்ணும் ஆட் பண்ணி போடணும் 1,4000 ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் கூட ஃபோர்டீன் தௌசண்ட் ஆட் பண்ணனா கிடைக்கும் ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் அதுலேருந்து லெஸ் டிராயிங்ஸ் எயிட் தௌசண்ட் இப்போ எயிட் தௌசண்ட் லெஸ் பண்ணனா கிடைக்கும் ஒன் லேக் டென் தௌசண்ட் நெக்ஸ்ட்டு பேங்க் லோன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டு சைடும் ஆட் பண்ணால் நமக்கு எப்படி கிடைக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் இப்போ இதையும் ஆட் பண்ணால் ஒன் லேக் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் இதை ஆட் பண்ணாலும் ஒன் லேக் ஃபிஃப்டி ஒன் ஓகேவா இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருந்தால் நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்ட் அப்படி இல்லைனா ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்கிங்கட்டும் கொஞ்சம் செக் பண்ணி போடுங்க இப்போ நம்ம ட்வெண்ட்டி சம்ஸும் முடித்தாச்சு இலஸ்டேஷனில் இருக்க ட்வெண்ட்டி சம்ஸும் முடித்தாச்சு எக்ஸைஸில் இருக்க ட்வெண்ட்டி சம்ஸும் முடித்தாச்சு இந்த ஃபார்ட்டி சம்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒன்று ஒன்றும் கிளியராக சொல்லியிருக்கேன் வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு சம் போட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாவே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்